தலைவர் நீங்க வந்து காலையில முழிச்சு கொஞ்சம் டிவி பேப்பர் எல்லாம் படிப்பீங்க நம்புறேன். நான் என்ன தேதி சொல்லிருக்கேன் உங்களுக்கு? ஏப்ரல் மாசத்துல என்ன தேதி சொல்லிருக்கேன்? 14. கொஞ்சம் நீங்க பத்திரிகை எல்லாம் படிக்கணும்னு அறிவுறுத்துறேன். ஏப்ரல் 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி உங்க பத்திரிகை சொல்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி உங்க பத்திரிகை யாராவது சொல்றாரு? நான் பேச, ஆமா கரெக்டா நான் சொன்னதுதான். அவரு தேதியை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் பேப்பர், நீங்க மக்களுக்கு வந்து நியூஸ் மட்டும் கொடுக்க கூடாது, நீங்க கொஞ்சம் படிக்கணும், நீங்க கொஞ்சம் பேப்பரும் படிக்கணும். பத்திரிகையாளர் நீங்களே பேப்பர் படிக்கலாம் எப்படி? பிரஸ் மீடியா பண்ணாதீங்க. நீங்க ஏப்ரல் 14ன்னு தெளிவா சொல்லியிருக்கோம். ஏப்ரல் 14ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல இங்க சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஊழல் பட்டியல், வாட்ச் பில், என்னென்ன பில் வேணுமோ எல்லாம் கொடுப்போம் சொல்லிருக்கோம். நீங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது படிச்சுட்டு கேள்வி, அது உங்களுக்கும் தர்மம் எனக்கும் தர்மம். அந்த கருத்து வந்து மெஜாரிட்டியான பிஜேபி லீடர்ஸ் கிட்ட ஒத்து போல ஸ்டேட்ல வந்து இப்ப சோதரி அந்த அலையன்ஸ் அன்னைக்கு நடந்த போது வந்து யாருமே வந்து அப்போஸ் பண்ணதால. நீங்க ரூம்ல இருந்தீங்களாண்ணா? ரூம்ல இருந்து பாத்தீங்களா? உள்ள இருக்கவங்க யாரு உங்களுக்கு சொன்னாங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. சோர்சஸ் கேனா ஒத்துடா, ஒத்து போகுதுன்னு நான் சொல்றேன், ஒத்து போகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒத்து போலீங்க, ரூமுக்குள்ள நான் இருந்தேன், ரூமுக்குள்ள நான் இருந்த, ரூமுக்குள்ள நீங்க இருந்தீங்களா? ரூமுக்குள்ள நான் இருந்தேன். உள்ள இருந்தவங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல முடியாதுன்னா நான் சொல்றேன், எங்க இருந்து எழுதுங்க. ரூம்ல எல்லாம் ஒத்துக்கிட்டா, ரூம்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன், அப்புறம் என்ன பிரச்சனை? ரூமுக்குள்ள ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன பிரச்சனை? ரூமுக்குள்ள எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் இந்த கட்சி வளர வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த கட்சியை வந்து தேய்க்கணும்னு யாரும் நினைக்கல. 2001 அஞ்சு ஏழு சீட்ல நின்னோம், 2019 அஞ்சு சீட்ல நின்னோம், தேஞ்சிருக்கு, அது வளரல. புரியுதாண்ணா? அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நீங்க ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா சொல்றேன். ரூமுக்குள்ள இருந்தால் நான் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. தனிச்சு போட்டி, தனிச்சு போட்டி இல்லைன்னு பப்ளிக்ல நான் எந்த கமெண்ட் பண்ணேன்? பப்ளிக்ல நான் பண்ண கமெண்ட்டை வச்சு நீங்க பேசுங்க. பப்ளிக்ல நான் என்ன கமெண்ட் பண்றோம்? இட்ஸ் அஃபீஷியல் கமெண்ட். அஃபீஷியல் கமெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்னைக்கு நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், கூட்டணியில் சென்று கொண்டிருக்கின்றோம், எந்த விதமான பிரச்சனை எதுவுமே இல்லை. அன்அஃபிஷியலாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? கட்சி வளரும், அது கூட்டணிக்குள்ளே வளரணுமா எப்படி வளரணும் அப்படிங்கிற தலைவர் அல்லாத. எனக்கு ஒரு விஷன் இருக்குது, இந்த விஷனில் நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்கிறேன். தொண்டர்கள் சொல்கிறாங்க இது எங்கள் விஷன், எங்கள் கருத்து இப்படி இருக்குன்னு. ஃபைனல் முடிவு வந்து தேசிய தலைமை எடுக்கிறாங்க. அதுக்கு பிஜேபியில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி ஏப்ரல் 2ஆம் தேதி என் கருத்தை கேட்டீங்க, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன்.